சென்னையில் கடற்கரை தாம்பரம் இடையே காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 2:30 மணி வரை மின்சார ரயில்கள் இன்றும் ரத்து செய்யப்பட உள்ளதால் பயணிகள் மாற்று ஏற்பாடுகள் செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் மார்க்கத்தில் இன்றும் காலை முதல் பிற்பகல் வரை மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாம்பழத்திலிருந்து பல்லாவரம் வரை ரயில்வே தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக தாம்பரத்திலிருந்து கடற்கரை வரை செல்லும் மின்சார ரயில்கள் அனைத்தும் நேற்று காலை 10:35 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நிறுத்தப்பட்டன. இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக 41 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 2:30 மணி வரை மின்சார ரயில் சேவை முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. தாம்பரம் சென்னை கடற்கரை இடையே காலை 10:45 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை மின்சார ரயில் சேவை முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோல் காஞ்சிபுரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு காலை 9:30 மணிக்கு புறப்படும் ரயில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை இடையே இயக்கப்படும் ரயில்கள் காலை 10:55 மணி முதல் மதியம் 1 மணி வரை இயங்காது என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. குன்னூர் அருகே சுற்றுலா பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த 9 பேரின் உடல்களும் அவர்களின் சொந்த ஊர்களில் தகனம் செய்யப்பட்டன. தென்காசி மாவட்டம் கடையம் ஆழ்வார்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 59 பேர் பேருந்தில் சுற்றுலா சென்றனர். குருவாயூர், சோட்டானிக்கரை மற்றும் உதகைக்கு சென்றுவிட்டு சனிக்கிழமை மாலை மருதமலைக்கு செல்லும் வழியில் பேருந்து விபத்தில் சிக்கியது. குன்னூர் மரப்பாலம் அருகே குறுகலாக உள்ள 9வது கொண்டை ஊசி வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து மலைச்சரிவில் கவிழ்ந்தது. இந்த கோர விபத்தில் 15 வயது சிறுவன் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். அவர்களின் உடல்கள் தனித்தனி ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலம் குன்னூரிலிருந்து தென்காசி மாவட்டம் கடையத்திற்கு கொண்டுவரப்பட்டன. அங்கு உயிரிழந்தவர்களின் உடல்களை கண்டு உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறினர். பின்னர் அவர்களின் சொந்த ஊர்களில் குடும்ப வழக்கப்படி இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. என் மாப்பிள்ளை நல்லபடியாக இருந்தது. என் கூட பார்த்துட்டு பேசிட்டு வந்தவன் தான். எனக்கு மன சங்கடமாக இருக்குது. நான் இன்னும் வேதனை தாங்க முடியாமல் வெளியே நிற்கேன், உள்ளே போக முடியாமல் நிற்கேன். இதனிடையே விபத்து தொடர்பாக பேருந்து உரிமையாளர் சுப்பிரமணி, ஓட்டுநர்கள் முத்துக்குட்டி, கோபால் மற்றும் வாகன ஒருங்கிணைப்பாளர் அன்பழகன் ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஓட்டுநர் முத்துக்குட்டி மற்றும் அன்பழகன் ஆகிய இருவரும் சிகிச்சையில் உள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பள்ளத்தில் விழுந்து 9 பேரின் உயிரிழப்புக்கு காரணமான பேருந்து உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்ட காட்சிகள்தான் இவை. குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையின் 9வது கொண்டை ஊசி வளைவில் சுமார் 50 அடி பள்ளத்தில் செப்டம்பர் 30 பேருந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. உடல்களை மீட்பதுடன் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதும் பெரும் போராட்டமாக இருந்த நிலையில் சுமார் 24 மணி நேரத்திற்கு பிறகே பேருந்தை மீட்கும் பணிகள் தொடங்கின. இதற்காக 3 ராட்சத கிரேன்கள் கொண்டுவரப்பட்டு அக்டோபர் 1 மாலை 5 மணி அளவில் மீட்புப் படையினர் மீட்பு பணியை தொடங்கினர். சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சுக்குநூறாக நொறுங்கி கிடந்த பேருந்து கொடூர விபத்தின் சாட்சியாக மீட்டு சாலை பகுதிக்கு கொண்டுவரப்பட்டது. இதன் காரணமாக வாகனங்கள் கோத்தகிரி வழியாக திருப்பிவிடப்பட்டன. இதற்கிடையே விபத்தில் காயமடைந்து குன்னூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியைச் சேர்ந்த 32 பேர் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். தேர்தல் பணிகளில் தொய்வு இருந்தால் மூத்த நிர்வாகி, அமைச்சர் என யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர்கள் யாராவது தோல்வியடைந்தால் மாவட்ட செயலாளர்கள் நீக்கப்படுவார்கள் எனவும், அமைச்சராக இருந்தாலும் நடவடிக்கை பாயும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் திமுக கழக நிர்வாகிகள், அமைச்சர்கள், 72 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் 234 சட்டமன்ற தொகுதிகளின் பார்வையாளர்கள் பங்கேற்றனர். அப்போது சரியாக செயல்படாத 7 மாவட்ட செயலாளர்களின் பட்டியலை மு க ஸ்டாலின் வாசித்ததாகவும், முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு மிக கடுமையாக எச்சரிக்கை விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. தேர்தல் பணிகளில் தொய்வு இருந்தால் மூத்த நிர்வாகி, அமைச்சர் என யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர்கள் யாராவது தோல்வியடைந்தால் அந்த தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நீக்கப்படுவார்கள் என கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தொகுதி பொறுப்பாளர்களுக்கு உரிய முக்கியத்துவத்தையும் ஒத்துழைப்பையும் அனைவரும் வழங்க வேண்டும் என்றும், இல்லையில் மாவட்ட செயலாளர்களும் மாற்றப்படுவார்கள் என மு க ஸ்டாலின் கூறியதாகவும் தெரிகிறது.
நாடாளுமன்ற தேர்தல் களப்பணிகள் குறித்து தொகுதி பார்வையாளர்கள் வாரம் ஒருமுறை அறிக்கை அளிக்க வேண்டுமெனவும் முதலமைச்சர் உத்தரவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திரமோடி கையுறைகளை அணிந்து தூய்மைப் பணிகளை மேற்கொண்ட காட்சிகளே இவை. மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி தூய்மை இந்தியா திட்டம் கடந்த 2014 ஆண்டு பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் நாடு முழுவதும் ஒரு மணி நேரம் தூய்மைப் பணியை செய்யும்படி பிரதமர் மோடி 105வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் கேட்டுக் கொண்டார். இந்த சூழலில் பிரபல மல்யுத்த வீரரும் சமூக வலைதள பிரபலமுமான அங்கித் பைன் பூரியா என்ற வீரருடன் இணைந்து பிரதமர் மோடி தூய்மைப் பணிகளை செய்தார். सर दिन में 4 से 5 घंटे கையுறைகளை அணிந்தபடி குப்பைகளை பிரதமர் மோடி சேகரித்தார். அப்போது பேசிய பிரதமர் மோடி மக்களுக்கு நல்ல தூக்கமும் சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டியதும் அவசியம் என்றார். मैं डिसिप्लिन फॉलो करता हूं. दो चीजों में मेरा अभी डिसिप्लिन नहीं आ रहा है. एक खाने का टाइमिंग और दूसरा सोने के लिए थोड़ा मुझे समय देना चाहिए, वो मैं दे नहीं पा. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து ஆலோசிக்க தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறுவை சாகுபடிக்கு போதிய தண்ணீரின்றி 3.5 லட்சம் ஏக்கரில் நெற்பயிர்கள் கருகிவிட்டதாக கூறியுள்ளார். ஆம் ஆத்மி கட்சி போல மாநில நலனை நிபந்தனையாக வைத்து இந்தியா கூட்டணியில் இணைந்திருக்கலாம் எனவும் தமிழ்நாட்டு மக்கள் நலனை முக்கியம் என பெங்களூரில் நடந்த இந்தியா கூட்டணியின் கூட்டத்தை புறக்கணித்திருக்கலாம் என திமுகவை விமர்சித்துள்ளார். கர்நாடக அணைகளில் தண்ணீர் அதிகமாக இருந்தபோதே நட்பாக பேசி தண்ணீர் பெற தவறிவிட்டதாகவும் இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் பெருமளவு குறைந்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி விவகாரத்தில் திமுக அரசு தும்பை விட்டு வாளை பிடிக்க முயற்சிப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி கர்நாடக அரசுக்கு உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். காவிரி விவகாரத்தில் உரிமையை காக்கவும் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கவும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு தர முடியாது, இது எங்கள் கொள்கை முடிவு. நான் ஒரு சொட்டு மின்சாரம் ஒரு யூனிட் மின்சாரம் கன்னடத்துக்கு தர முடியாது, இது என் கொள்கை முடிவு. எப்படி இருக்கு? இது இந்திய சொத்துங்கிற அது என்ன சொத்து? அவன் நீர்வளம் அவனுக்குன்னா என் நிலவளம் எனக்கு தானே. தமிழக முதலமைச்சராக தான் பதவி வகித்தால் காவிரியில் இருந்து எப்படி தண்ணீர் வரவழைப்பது என்பதை சீமான் விவரித்த காட்சிகள் தான் இவை. கடலூரில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சீமான் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ரயில் மறியல் ஆளுங்கட்சியானதும் கூட்டுப் பொறிகள் என்று திமுகவை விமர்சித்தார். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ரயில் மறியல் காவிரிக்கு ஆளுங்கட்சியமாக இருக்குது. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது என்ன கூட்டுப் பொறியல் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கூட்டுப் பொறியல். சித்தராமையாவும் டி கே சிவக்குமாரும் அவர்கள் மாநிலத்திற்கு உண்மையாக இருப்பதைப் போன்று தமிழகத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உண்மையாக இல்லை எனவும் சீமான் குற்றஞ்சாட்டினார். அட்ஜஸ்ட்மெண்ட் அரசியல் தன்னிடம் கிடையாது என்று கூறிய பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை யாருக்காகவும் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள முடியாது என்றார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவுடனான கூட்டணி முறிவு குறித்து கட்சி தலைமை தன்னிடம் எந்த அறிக்கையும் கோரவில்லை என்றார். எலெக்ஷனுக்கு என்ன 7-8 மாசம் இருக்கு. இன்னைக்கு நோக்கம் கட்சியை வலிமைப்படுத்தணும். எண்மண் எண் மக்கள் யாத்திரை பிரமாதமாக மக்கள் மனதில் போயிட்டு இருக்கு, எழுச்சியா இருக்கு. இதையெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். கூட்டணி எப்படி, என்டிஏவுடைய தன்மை எப்படி இருக்கும், தமிழகத்தில் எப்படி இருக்கும், அதெல்லாம் சம்பந்தப்பட்ட நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் பேசுவாங்க. சமூக வலைதளங்களில் எதிர்கருத்து பதிவிடுபவர்களிடம் சர்வாதிகாரி போல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடந்து கொள்வதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார். உண்மையாலுமே சமூக வலைதளத்தையும் இன்னொருத்தர் பயன்படுத்தக்கூடிய கருத்துக்களை ஆயுதமாக பயன்படுத்தி அவங்க மேலே கேசை போடுறதும் செடிஷனு 153A அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்துவதே பொய்க்குத்தான். மேலும் அட்ஜஸ்ட்மெண்ட் அரசியல் தன்னிடம் கிடையாது என்று தெரிவித்த அவர் யாருக்காகவும் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள முடியாது என்றார். அண்ணாமலையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் எப்பவுமே கிடையாது. ஒரு கருத்து எடுத்தால் இடும்பு பிடிபடுற மாதிரி பிடிப்பாங்க. இன்னைக்கு அந்த கருத்துக்கு நேரம் இல்லை, 5 வருஷம் கழிச்சு அந்த கருத்துக்கான நேரம் வரத்தான் போது. கருத்தனை ஓடி போயிடுமா? அது என்னை யாருக்காகவும் நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். எனக்காக வேணா சில பேர் மாறலாம். தமிழ்நாட்டில் பிரதமர் மோடியை முன்னிலைப்படுத்திய தனது அரசியல் இருக்கும் என்றும் அண்ணாமலை கூறினார். தமிழக பாஜக தலைவர் பதவி வெங்காயம் போன்றது எனவும் அரசியலிலிருந்து தன்னை விட்டுவிட்டால் விவசாயம் செய்வேன் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். கோவை அக்ரஹார சாமக்குளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியலிலிருந்து தன்னை விட்டுவிட்டால் தோட்டத்திற்கு வேலை செய்ய போய்விடுவதாக கூறினார். இந்த நேரத்தில் என்னை விட்டுட்டீங்கன்னா என் தோட்டத்துக்கு ஓடி போயிடுவேன். எனக்கு இதை விட எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறது என்னுடைய வேலையை என்னுடைய தோட்டத்தில் செய்யணும் அப்படி. அதுக்காகத்தான் ஒரு ரெசிக்னேஷனே பண்ணிட்டு வந்தேங்கன்னா
காலப்போக்கு காலச்சூழல். ஏன்னா நீங்கள் நினைக்கிறது லைஃப்பில் எதுவுமே நடக்காது. நீங்கள் போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் கட்டாயப்படுத்தியிருக்காங்க? கட்டாயப்படுத்தலைண்ணே, அரசியலில் இருக்கணும்னு இருக்கேன். தொடர்ந்து கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, மாநில தலைவர் பதவியை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று ஆதங்கப்பட்டார். மாநில தலைவர் பதவி வெங்காயம் மாதிரி சொல்லியிருப்பேன், நான் சொல்லியிருக்கேன். ஆனால் என்னென்ன வெங்காயம்னு சொல்லிட்டீங்கன்னா, ஆமாம், உரிச்சு பார்த்தா உள்ள ஒன்றும் இல்லையா, வெங்காயத்தை உரிச்சு பார்த்தா உள்ள ஒன்று என்னென்ன இருக்குது, ஒன்றும் இருக்காது. அதனால் நான் எப்பொழுதுமே அரசியலில் ஒரு பதவிக்காக வந்தவன் கிடையாது, பதவியை தூக்கி போட்டு வந்தவன் நான். இதை விட அதிகமாக என்ன 10-15 மடங்கு பவரை பார்த்தவன் நான். வேண்டுமென்றால் யார் வேண்டுமானாலும் பாஜக மாநில தலைவர் பதவியை எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் அண்ணாமலை கூறினார். சென்னையில் 5ஆம் நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களுடன் கல்வித்துறை நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. சமவேலைக்கு சம ஊதியத்தை முதலமைச்சர் அறிவிக்கும் வரை தங்களின் போராட்டம் தொடரும் என்று இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் இடைநிலை ஆசிரியர்கள், அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் பணியாற்றும் பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள், ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நல சங்கத்தினர் சென்னை நுங்கம்பாக்கம் பேராசிரியர் அன்பழகன் வளாகத்தில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அவர்களுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் பள்ளி கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் மற்றும் நிதித்துறை கூடுதல் செயலாளர் ஆகியோர் நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை. இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டும் அன்றிலிருந்து இன்று வரை அந்த 5200 அடிப்படை ஊதியம் என்பது ஒரு கடைநிலை ஊழியர்களின் அடிப்படை ஊதியமாகும். அதை மட்டும் எங்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள். கோரிக்கைகளை இன்றே நிறைவேற்றுங்கள் என சொல்லவில்லை என்றும், 2024 ஆண்டு தொடக்கத்தில் நிறைவேற்றுங்கள் என்றுதான் கூறுவதாகவும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் குறிப்பிட்டனர். சென்னை கிண்டியில் ஓடும் ரயிலில் புகை வந்ததால் பயணிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை பராமரிப்பு பணிகளுக்காக மின்சார ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. பிற்பகல் 3 மணிக்கு மேல் ரயில்கள் வழக்கப்போல் இயக்கப்பட்ட நிலையில் சுமார் 3:30 மணி அளவில் கிண்டி ரயில் நிலையம் வந்த ரயில் ஒன்றில் பிரேக் பிடித்த போது திடீரென்று மகளிர் பெட்டிக்குள் கரும்புகை எழுந்தது. இதனால் ரயில் முழுமையாக நிற்பதற்குள்ளாகவே பயணிகள் அங்கும் இங்குமாக சிதறி ஓட்டம் பிடித்தனர். பயணிகள் அலறியடித்து கீழே குதித்ததில் சிலருக்கு காயம் ஏற்பட்டது. உடனடியாக ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை காவலர்கள் ரயிலை சோதனையிட்டனர். அப்போது மின்சார ரயிலின் பிரேக் பாயிண்டில் ஏற்பட்ட பழுது காரணமாக கரும்புகை ஏற்பட்டது தெரியவந்தது. பிறகு பழுது சரி செய்யப்பட்டு ரயில் தாம்பரம் நோக்கி சென்றது. இந்த சம்பவம் குறித்து தாம்பரம் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரைவில் திருநங்கைகளுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட உள்ளதாகவும், இதற்கான அறிவிப்பை முதல்வர் வெளியிடுவார் என்றும் சமூக நலத்துறை அமைச்சர் கீதாஜீவன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் திமுக மகளிர் தொண்டரணி சார்பில் கலைஞர் 100ஆண்டு விழா கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சமூக நலத்துறை அமைச்சர் கீதாஜீவன் தேவையுள்ள மகளிர் அனைவருக்கும் 1000 ரூபாய் என்ற இலக்கை நோக்கி தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். தகுதி உள்ள தேவை உள்ள அனைவரும் வரும் 18ஆம் தேதி வரை மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சர் கீதாஜீவன் தெரிவித்தார். மேலும் 18 வயதுக்கு குறைவான காதலர்களின் திருமணத்தின் போது அவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு போக்சோ சட்டத்தை செயல்படுத்துவதில் பிரச்சினை இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க தொடர்ந்து பக்தர்களின் வருகை அதிகரித்து காணப்படுவதால் இன்று இலவச தரிசன டோக்கன் விநியோகம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி கோவிலில் புரட்டாசி மாதத்தை ஒட்டி சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் விடுமுறை தினமான நேற்று இலவச டோக்கன் விநியோகம் ரத்து செய்யப்பட்டது. இதேபோன்று வருகின்ற 7, 8, 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் இலவச தரிசன டோக்கன்கள் விநியோகம் ரத்து செய்யப்படுவதாக தேவஸ்தான நிர்வாகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த நிலையில் அக்டோபர் 2ஆம் தேதியான இன்று விடுமுறை தினம் என்பதால் பக்தர்கள் தொடர்ந்து திருப்பதிக்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர். இதனால் இன்றும் இலவச தரிசன டோக்கன் விநியோகம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் மடையமாதேவியில் கிராம மக்கள் ஒன்று கூடியதால் NLC சுரங்க விரிவாக்கப் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மடையமாதேவி கிராமத்தில் NLC 2வது சுரங்க விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. NLC அதிகாரிகளின் மேற்பார்வையில் JCP இயந்திரங்கள் மூலம் பணிகள் நடைபெற்றன. இதனை அறிந்து ஒன்று கூடிய கிராம மக்கள் தங்களுக்கு சேர வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை முழுமையாக கொடுத்துவிட்டு பணிகளை தொடங்குமாறு அதிகாரிகளிடம் முறையிட்டனர். மேலும் NLC சுரங்க விரிவாக்கப் பணிகளை தடுக்கவில்லை என்றும் கூறினர். ஆனால் அவற்றை பொருட்படுத்தாமல் மீண்டும் பணி நடைபெற்றதால் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து 1 மணி நேரத்திற்கு பிறகு கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று விரிவாக்க பணிகளை அதிகாரிகள் நிறுத்திச் சென்றனர்.